நீங்கள் ஏஜி ஸ்கேமிங் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் நிற்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் மிஸ் பண்ணாமல் உடனுக்குனே பார்க்க முடியும். வெல்கம் டு ஏஜிஎஸ் கேமிங் யூடியூப் சேனல். ஸோ இன்றைக்கி என்ன முடியும், நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நீங்கள் வந்து கேட்கலாம் ஏண்டா நேற்று லைவ் போடலன்னு. சாரி காய்ஸ், நான் வந்து வெளியில் போயிட்டேன், அதனால் வந்து லைவ் போட முடியல காய்ஸ். பரவாயில்ல, எனது ஏடபிள்யூமில் ரீலோட் பண்ண முடிக்கலாமா, எப்படா ஹேக்கராக மாறினேன் அப்படின்னு நீங்கள் எங்கிட்ட கேட்கலாம். கண்டிப்பாக இல்லை காய்ஸ், அதை பற்றி நான் ட்ரிக் வீடியோ தான் இன்னும் கண்டு பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம வந்து இப்போ வந்து ஏடபிள்யூ வந்து பர்ச்சேஸ் பண்ணியாச்சு. இதில் வந்து உங்களுக்கு சவுண்டு கேட்காது காய்ஸ், மன்னிச்சுக்கோங்க. ஏன் வந்து கேட்காதுன்னா வந்து நம்ம வந்து ஏற்கனவே பேசணும், அது ஒழுங்காக பேசுறதுனால வந்து இப்போ இன்னொரு டைம் வந்து அதை பேசுனது வந்து கட் பண்ணிட்டு பேசுறதுனால கன்ஃபார்ம் சவுண்டு கேட்காது. இப்போ நான் அது ஒரு எதிரியே நினச்சிக்கிறேன். இப்போ பாருங்கள், அந்த செவத்து ஒரு எதிரியே நினச்சிக்கிறேன். கிளாஸ் குவாடியாக போட்டுனா அப்போ தான் ஏடிஎம் கிடைக்கும். பாருங்கள், இப்போ நான் ஒரு சுடு சுடுறேன். இப்போ நீங்கள் இப்படி நின்றுக்கணும், நின்றுக்கிட்டு ஒரு சுடு சுடுங்க. சுட்டுட்டு அப்படியே உட்காந்து டப்புன்னு உட்காந்து டப்புன்னு எந்திரிச்சிடணும். அதுக்கு நான் உட்காந்தோன்னு எந்திரிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், கன்னு வந்து வேலை செய்யாது. அதை வந்து நான் வச்சுக்கோங்க காய்ஸ். பார்த்தீங்களா, இப்போ ரீலோட் பண்ணால் நான் உட்காந்து இருந்துச்சனால நீங்கள் இப்போ என்ன பண்ணணும்னா, உட்காந்து ஒரு செகண்ட் ஜஸ்ட் ஒரு சின்ன கேப், அதாவது ஒரு சுட்டு சுட்டதுக்கப்புறம் ஒரு சின்ன கேப். பார்த்தீங்களா, இப்போ நான் எத்தனை சுட்டு சுட்டேன், ஒன்றுமே ஆகலை, அவன் என்னை போட்டான், அதனால தான் என்னால் போட முடியல. சரி பரவாயில்ல, இப்போ பார்த்தீங்களா, ஒரு சின்ன கேப் மட்டும்தான் காய்ஸ், ஜஸ்ட் ஒரு சின்ன கேப். அந்த கேப் அப்போ மட்டும்தான் நீங்கள் உட்காந்து நிற்கணும். சுட்டோடனே டப்புனு உட்காந்து வச்சுக்கன்னா ரீலோட் பண்ண ஆரம்பிச்சிருவான். இதே பார்த்தீங்கன்னா, இதே நம்ம பாண்டு கில் அவங்களாம் இருந்தாக்குன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களாம் வந்து எப்படி ஏடபிள்யூஎம்ல நல்லா அடிக்கிறாங்கன்னா, அவங்க வந்து இப்போ சுட்டுட்டு அப்படியே பின்னாடி கையை தொட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு வந்து அது பின்னாடி வரும் ரீலோடு வந்து ஆகாது. ஆனால் வந்து நம்மளுக்கு வந்து அப்படியெல்லாம் கிடையாது கைஸ், நம்மளுக்கு வந்து கன்ஃபார்ம் ரீலோடு வந்து ஆகும். அதனால வந்து நீங்கள் வந்து இந்த ட்ரிக்கை வந்து பயன்படுத்தி பாருங்கள். இந்த மாதிரி உட்காந்து உட்காந்து எழுந்திரிச்சிங்கன்னா சத்தியமாக உங்களுக்கு மண்டை மேலே கொட்டிடுவானுங்க. அதனால் உட்காந்து அடுத்த செகண்டே எந்திரிச்சு டாப்னு சொல்லுங்க காய்ஸ். இந்த மாதிரிங்களா, இந்த மாதிரி போட்டாலும் அவன் ரீலோடு பண்ணுறான். ஆனால் நீங்கள் அந்த மாதிரி பண்ணாமல் இப்படி ஒரு உட்காந்து ஒரு எந்திரிச்சிங்கன்னா வேலையை முடிந்து விட்டதும். ஓகேவா காய்ஸ், இந்த மாதிரி தான் காய்ஸ் பண்ணணும். அதுக்கிட்ட உட்காந்துட்டு சுட்டுட்டு எந்திரிச்சிங்கன்னா வாய்ப்பே இல்லாதா தான் காய்ஸ். அதனால ஏடபிள்யூ வந்து யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே ப்ரோ, ஏடபிள்யூ வந்து நான் யூஸ் பண்ணுறேன், ஸ்கோப் போடாமல் எப்படி ப்ரோ ஏடபிள்யூ யூஸ் பண்ணுறது அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. நிறைய பேர் வந்து ப்ரோ ஸ்கோப் போடாமல் எப்படி ப்ரோ ஏடபிள்யூஎம் யூஸ் பண்ணுறதுன்னு கேட்பீங்க, அதை பற்றி இப்போ பார்க்கலாமா? ஸோ வாங்க பார்க்கலாம். ஓகே காய்ஸ், செட்டிங்ஸ் ஆப்ஷனுக்குள்ளே வந்தோடனே இந்த மாதிரி கஸ்டம் ஹெச்யூடி கண்ட்ரோல்ஸில் வந்து கஸ்டம் ஹெச்யூடின்னு இருக்கும் காய்ஸ். அதை கிளிக் பண்ணி நம்ம பெட்டி எமௌண்ட் இருக்கும்ல காய்ஸ், அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். அந்த பெட்டி எமௌண்ட்டை வந்து கிளிக் பண்ணி இந்த சைடில் வந்து இப்போ மேப் சைடு வந்து ஒரு ரெண்டு ரோ போதா காய்ஸ், அந்த பார்த்தீங்களா, இப்போ நான் காமிக்கிறேன்னா அந்த ரோ கிட்ட வந்து கரெக்டாக எல்லாத்துக்கும் அந்த புள்ளி இருக்குல்ல காய்ஸ், அந்த கோடு இருக்குல்ல காய்ஸ், அந்த கோட்டுக்கு நடுவில் வைக்கணும் காய்ஸ். அந்த கோட்டுக்கு நடுவில் சைஸை வந்து டோட்டலாக கம்மி பண்ணிடுங்க, 10x10 சைஸு டிரான்ஸ்பரண்ட் உங்களுக்கு தேவைன்னு வச்சுக்கோங்க. அது வந்து நீங்கள் இப்போ என்ன பண்ணணுன்னா அதை கரெக்டாக அந்த நடுவில் வைக்கணும் காய்ஸ். நான் அதை எப்படி வைக்கணுன்னா, இருங்க காய்ஸ் 1 மினிட், நீங்கள் எப்படி வைக்கணுன்னா வந்து இந்த ரெண்டு லைனு இப்போ 4 லைன் போதும், அதுக்கு நடுவில் வச்சிட்டிங்கன்னா பார்த்தீங்களா காய்ஸ், கரெக்டாக நடுவில் வந்துருச்சு காய்ஸ். நான் இப்போ ஏடபிள்யூ வந்து காமிச்சிருப்பேன், ஏடபிள்யூ நான் பர்ச்சேஸ் பண்ணல, உங்களுக்கு இப்போ இது எப்படி பண்ணுங்கிறதுனால ஏடபிள்யூ வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணல, போயிடுச்சது. இந்த மாதிரி தான் காய்ஸ், அந்த நடுவில் அதாவது அந்த ஏரோ மார்க்குக்கு நடுவில் மட்டும் நம்மளோடது இருந்தாலே போதும் காய்ஸ், அது மட்டும் இருந்தாலே போதும், நீங்கள் வந்து வேறு லெவலில் வந்து ப்ளே பண்ணலாம். ஏடபிள்யூ வந்து சில பேர் யூஸே பண்ண மாட்டேங்கிறீங்க காய்ஸ், அதனால தான் காய்ஸ் அது ஏடபிள்யூமில் அடித்தா வேறு லெவலில் அடி உழுது. அதனால தான் காய்ஸ் உங்களுக்கு இந்த ட்ரிக்கை சொல்லி தந்திருக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி மறக்காம ஏஜிஸ் கேமிங் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க காய்ஸ். வேறு லெவல் ட்ரிக்கை யூஸ் பண்ணி பாருங்கள். ஓகே காய்ஸ், பை காய்ஸ்.